பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கான எபிசோட என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எடுத்த உடனே எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கான எபிசோடும். அதுக்கப்புறமா ஃப்ரீஸ் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆயிருது. பிக் பாஸ் வந்து ஷிவானியை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் அவங்க கையில் வெயிட்டான பொருள் இருக்கு. உடனே ரம்யா பிடிக்க வர்றாங்க, ரம்யாவை ஃப்ரீஸ் பண்ணிடுறாரு. கேபியும் பக்கத்தில் தான் இருக்காங்க. நான் பிடிக்க வந்தால் என்னையும் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு அவங்க தொடாமல் இருக்காங்க. இந்த மூமெண்ட்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பாலா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ஃப்ரீஸ் பண்ணிடுறாரு பிக் பாஸ். அந்த இடத்துக்கு வர ஆரி ப்ரோ சொல்கிறாரு, சாப்பாடு முன்னாடி இருந்தாலும் சாப்பிட முடியலையே அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்ன தம்பி சாப்பிடு சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் பிக் பாஸ் வந்து ஆரியையும் ஃப்ரீஸ் பண்ணிடுறாரு. அப்போ வந்து ஆரியோட கை பாலா கன்னத்தில் இருக்குது. உடனே ரம்யா சொல்கிறாங்க, நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறது நல்லாவே இல்ல, நீங்க இப்படி இருக்க மாட்டீங்கல்ல, நீங்க ரெண்டு பேரும் சண்டை கோழி தானே, இன்னைக்கு என்ன கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆரி ப்ரோ என்ன தம்பி தம்பினியா கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாலா கிட்ட சொல்றாங்க, பாலா இதெல்லாம் உனக்கு பிடிக்காது இல்ல, தொடாதன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா பாலாவை ரிலீஸ் பண்ணிடுறாரு பிக் பாஸ். உடனே பாலா தள்ளி போய் உட்கார்ந்துடுறாரு. அப்பமும் ஆரி ப்ரோ கிண்டல் பண்றாரு. பாலாவும் அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணார் அப்படின்னே சொல்லலாம். ஆனா ரம்யா வந்து நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவருக்குள்ள ஈகோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சோம், கேபி, ஆஜித், ஆரி நாலு பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல காக்காவை பார்த்து காக்கா மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கேபி வந்து காக்கா மாதிரி கத்துற நேரம் பிக் பாஸ் வந்து லூப் கொடுத்துடுறாரு. நம்மளோட கேபி வந்து காக்கா மாதிரியே கத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து எல்லாரும் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரம்யாவோட தம்பி உள்ள வர்றாரு. தம்பி உள்ள வந்தோடனே ரம்யா கேக்குறாங்க, நீ துபாயில தானே இருந்த, எப்படி வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு வாரம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டில் உள்ள எல்லா போட்டியாளர்கள்டையும் பேசுறாரு. அந்த இடத்துல நீங்க கவனிச்சிங்களா அப்படின்னு தெரியாது, சோம் கிட்ட மட்டும் என்ன மச்சான் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சாரு. அது மட்டும் இல்லாம சாக்லேட் ஒழிச்சு வச்சது அந்த சாக்லேட் சாப்பிட்டாச்சா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டாங்க. என்னடா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சிவானியோட அம்மா வந்து சிவானி பண்ணாத குத்ததுக்கு சிவானியை திட்டிட்டு போறாங்க. இங்க என்னடா ஒரு லவ் ட்ராக்கே ஓடுற மாதிரி காட்டுறாங்க. தம்பிக்கார வந்து என்ன மச்சம் எப்படி இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரம்யாவோட தம்பி வந்து பிக் பாஸ் வீட்டுல யார் ரொம்ப தேடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆரி ப்ரோவை தான் தேடுறாரு. என்னோட தலைவன் எங்க, ஆரி எங்க அப்படிங்கிற மாதிரி தேடுறாரு. அதுக்கப்புறமா ஆரி கிட்ட போய் பேசுறாரு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரம்யாவோட அம்மாவும் என்ட்ரி ஆறாங்க. அவங்க அம்மா வந்த உடனே எல்லார்ட்டையுமே ரொம்பவே சகஜமா பேசினாங்க அப்படின்னு சொல்லலாம். ரம்யாவோட தம்பி வந்து ரம்யாவுக்கு ஒரு அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து விளையாட்டு எல்லாமே ரொம்பவே நல்லா விளாடுற, டாஸ்க்கும் சூப்பரா பண்ற, இதுவரையே ஜெயிலுக்கே போறது இல்ல, அப்படி இருக்கும்போது நீ டஃப்பான போட்டியாளர் தான். ஆனா இந்த வாரம் நீ வெளியே போன அப்படின்னா அது ஒன்னால மட்டும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆரி கிட்ட சண்டை போட்டதுதான் காரணம் அப்படிங்கிறது. அதை மறைமுகமா சொன்னாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்டையும் போட்டு வாங்குறாங்க ரம்யா. அந்த இடத்துல அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உனக்கு யார்கிட்டயாவது ஏதாவது பேசணுமா, அவங்க கிட்ட நேரடியா பேசு, அதை விட்டுட்டு இன்னொரு ஆளுகிட்ட அதை பத்தி பேசாத அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. இதுல இருந்தே ரம்யாவுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம ஆரிய பத்தி பேசினதுதான் இங்க நெகட்டிவ் ஆயிருக்கு அப்படிங்கறது. அந்த விஷயத்த சிவானி கிட்டையும் சொல்றதுக்கு முற்படுறாங்க. அதுக்கப்புறமா ரம்யாவோட ஃபேமிலி வந்து வெளியே போறாங்க. ரம்யாவோட ஃபேமிலி வீட்டுக்குள்ள இருந்த நேரங்கள்ல ரொம்பவே ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா ரம்யாவோட தம்பி வந்து ரொம்பவே எல்லார்ட்டையுமே சகஜமா பேசி அன்பா இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ரம்யாவும் சிவானியும் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த இடத்துல ரம்யா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட தம்பி வந்து நான் நல்லா தான் விளாடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான், இருந்தாலும் இந்த வாரம் நான் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே சிவானி சொல்றாங்க, உன் தம்பியாவது உன்னைய பத்தி நல்லா தானே சொல்றான், எங்க அம்மா என்னை எப்படிலாம் பேசினாங்க நீயும் பார்க்க தானே செஞ்ச அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சிவானி சொல்ற நேரத்துல நமக்கே கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மற்ற போட்டியாளர்களோட குடும்பத்தினர்லாம் வந்து அவங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா சிவானியோட அம்மா சிவானியை முழுசா உடச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா மறுபடியும் பிக் பாஸ் வந்து போட்டியாளர்கள் எல்லாருமே ஃப்ரீஸ் பண்ணிட்டு காதலே காதலே சாங் போடுறாரு. அந்த இடத்துல ரியோவோட மனைவி வர்றாங்க. ரியோவோட மனைவிய ரியோ பார்த்த உடனே ரியோ கட்டி பிடிச்சு ரொம்பவே அழுறாரு, ரொம்பவே ஃபீல் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். அதை பார்க்கும்போது நமக்கே கண்கலங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ஒரு வழியா ரெண்டு பேருமே சமாதானமாகி வீட்டுக்குள்ள வர்றாங்க. வீட்டுக்குள்ள வந்த ரியோவோட மனைவி ரியோவை வச்சு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். கலாய்ச்சிக்கிட்டே இருந்தாங்க. ரியோ வந்து நேஷனல் டெலிவிஷன் பா இது அப்படிங்கிற மாதிரி பேசினது. அது மட்டும் இல்லாம தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லுவார்ல அந்த விஷயம். அது மட்டும் இல்லாம ஒரு டாஸ்கோட ரம்யாவை அழகா தூக்குவாரு, அதெல்லாம் சொல்லி ரியோவை கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்க மனைவி. அதுக்கப்புறமா நம்ம போட்டியாளர்கள் எல்லாத்தையுமே ரொம்பவே சகஜமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ரியோவும் ரியோவோட மனைவியும் தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரியோவுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க தான், எல்லாருமே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லார்ட்டையுமே ஜாலியா அன்பா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ரியோ சொல்றாரு, எல்லாருமே வா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. உடனே அவங்க மனைவி சொல்றாங்க, ஆமா எல்லாருமே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களுமே ஆரி ரொம்ப நல்லவரு, நீ தான் புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு தான் முற்படுறாங்க. ஆனா அவங்களால வெளிப்படையா சொல்ல முடியாது, அதனால மறைமுகமா சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா அவங்களோட நேரமும் முடிஞ்சிருது, அவங்களையும் வெளியே அனுப்பிடுறாங்க. அடுத்ததா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சோம்சேகரோட தம்பி தான் வர்றாரு. சோம்சேகரோட
அவரோட தம்பியுமே உள்ள வந்த உடனே பகவான் எங்க பகவான் எங்கன்னு தான் வர்றாரு, ஆறு எங்கன்னு தான் கேட்டுட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா எல்லார்ட்டையுமே மிங்கிளாயி எல்லார்ட்டையுமே நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. சோம் கிட்ட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விளையாட்டு வந்து கடைசி கட்டத்தை நெருங்கிருச்சு, அதனால உன்னோட வாதத்தை நீ தனிப்பட்ட முறையில வைய அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே சோம் சொல்றாரு, நான் அப்படித்தான்றா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இல்ல இது போதாது, இன்னும் உன்னோட எஃபெக்ட போடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறமா அவரோட டைமும் முடிஞ்சிருது, அவர் கிளம்புற நேரத்துல ஒண்ணு மட்டும் சொல்றாரு, எல்லாருமே எப்பவுமே ஒன்னா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு ரசிகர்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே நண்பர்கள் தான், அதனால ஓட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோமோட தம்பி இப்படி சொல்றதுக்கு காரணமும் ஆரியோட ஃபேன்ஸுக்காக தான் அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரிக்கு அந்த அளவு வெறித்தனமான ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. அடுத்ததா நம்மளோட ஆஜித்தையும் சிவானியையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஆஜித் பாட்டு பாடுறாரு, சிவானி வந்து டான்ஸ் ஆடுறாங்க, ரெண்டு பேருமே சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. ரொம்பவே ஃபன்னா என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கான எபிசோடு இதோட முடிச்சிடுறாங்க. இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரி எபிசோடு அப்படின்னே சொல்லலாம். பிக்பாஸ் வீட்டுக்கு வெளியே மட்டும் ஆரி ஃபேன்ஸ் கிடையாது, பிக்பாஸ் வீட்டுல இருக்கிறவங்களோட உறவினர்கள் எல்லாருமே ஆரி ஃபேன்ஸா தான் இருக்காங்க. வர்றவங்க எல்லாருமே மறைமுகமா சொல்றது ஆரி கிட்ட வச்சுக்கிடாத அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போறாங்க அப்படின்னே சொல்லலாம். பிக்பாஸ் நிகழ்ச்சியை பாக்குற நீங்க இதெல்லாம் கவனிச்சிங்களா, உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கறதெல்லாம் மறக்காம பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பிக்பாஸ் டைட்டில் வின்னரா யாரு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க பேரையும் மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.